சனாதனத்தை எதிர்க்கும் எனக்கு திமுகவில் தலைவர் பதவி கொடுங்கள் என ஸ்டாலினிடம் போய் ஆர் ஆசா முதலில் கேட்கட்டும் என கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். அவங்க சனாதனம்னா முதல்ல தவறா புரிந்து கொண்டிருக்கிறார்கள். முதல் நான் காலையிலே ஒரு கேள்வி கேட்டேன், அவங்க சனாதனத்தை முற்றிலுமாக இது ஒழிப்பு தான், நாங்க ஜாதியை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ராசாவால் ஏன் அவங்க கட்சியின் தலைவராக முடியவில்லை? ராசா முதலமைச்சர் ஆயிடுவாரா? அங்க உதயநிதிக்கு கொடுக்கற அங்கீகாரம் மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்களா? இப்ப என்கிட்ட சொல்றாங்க, எனக்கு ட்விட்டர்ல எழுதுறாங்க, கருவறைக்கு முன்னால் உள்ளே போக முடியுமா, நீ செய்ய முடியுமா அப்படின்னா, சில பழக்க வழக்கங்கள் சில மதத்தில் சார்ந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மேல்முருகத்தூர் கோயில கருவறைக்குள்ள வரைக்கும் போவோம், மற்ற கோயில்ல யார் வேணாலும் கருவறைக்குள்ள பூஜை செய்யறவங்க மட்டும்தான் போக முடியும். ஆக மற்ற மதத்துல அந்த அதன் மதம் சார்ந்த பழக்க வழக்கங்களையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றும் போது விமர்சிக்காதவர்கள், இந்து மதத்துல இதெல்லாம் பழக்க வழக்கம் இருக்கிறது என்றால் விமர்சிக்கிறார்கள். இன்னொன்று, இவர்கள் எல்லாம் ஒரு பிம்பத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னா, ஜாதி மதம் தான் இந்த சனாதனம், சாதிய பாகுபாடு அப்படின்னு. சாதி பாகுபாடே கிடையாதுங்க, இன்னும் சொல்ல போனா சமதர்ம சமுதாயம் தான் சனாதனம். அவை இவர்கள் தான் ஏற்றத்தாழ்வு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட இயக்கத்துக்குள்ளேயே அவங்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களை தாண்டி அவங்களால எந்த முக்கியத்துவமும் பெற முடியாது. அதனால ராஜா ஒரு பதட்டத்துல பேசுறாரு, அதனால அவர் சொல்றதெல்லாம் தவறு என்பது எனது கருத்து. இன்னொன்று, தமிழிசையோ அண்ணாமலையோ இதனாலதான் வரணும்னு இல்லை. இப்ப நாங்க வந்தோம்ல பொதுவெளியில இருந்து, இன்னார் மகள், நான் என்னார் மகள்னா கூட நான் அந்த கட்சியில இல்ல, இன்னார் மகள்னு எல்லாம் சொல்லாம பொதுவெளியில இருந்து நாங்க வந்தோம்ல, அதே மாதிரி உயர் பதவிக்கு திமுக வந்துட முடியுமா? அதான் என்னோட கேள்வி. அத நீங்க பேசுறத யூ டோன்ட் பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். நாங்க அப்படி இல்ல, பொதுவெளியில சேர்ந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்திருக்கிறோம். இதுக்கு உங்களுக்கு எதுவும் சம்பந்தம் இல்லை. என்னமோ நான் அவரு சனாதனத்தை எதிர்த்து பேசினாலதான் தமிழிசை வந்தா அப்படின்னா அதை எப்படி ஏத்துக்கொள்ள முடியும்? எல்லாருக்கும் நானே உரிமை கொண்டாடுவேன். முதல் உங்களோட இயக்கத்துக்குள்ள நீங்க கேளுங்க, அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, நாங்க சனாதனத்தை எதிர்த்து பேசுறோம், இது ஜாதி வச்சு தான் அதை எதிர்த்து பேசுறோம், அதனால என்ன நீங்க வந்து தலைவராக்கணும், நான் அதை ஒத்துக்கிறேன்.